வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். பணத்தை நம் வசம் ஈர்ப்பதற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வழிபாடு பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பணம் நம் எல்லோருக்கும் எவ்வளவு அத்தியாவசியமான ஒன்று என்று நிறைய பதிவில் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். பணம் நம்மக்கிட்ட தங்க ஒரு சுலபமான வழிபாடு மட்டும் இல்லை, இது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வழிபாட்டுக்கு நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் மிக சக்தி வாய்ந்தவை. இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யணும். வெள்ளிக்கிழமை காலை எழுந்து குளித்துவிட்டு சுத்தமாக இதை நீங்கள் தயார் செய்து உங்கள் வீட்டின் பிரதான இடம், அதாவது வீட்டில் இருக்கிறவங்க எந்த இடத்துல அதிகமான நேரத்தை செலவிடுவார்களோ அந்த இடத்து நீங்கள் இதை செய்யணும். முதல்ல ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது கிடைக்கலைன்னா கண்ணாடி, பீங்கான், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செரமிக் கப்பு, சாசர் போன்ற ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா மெட்டல் பாத்திரம், அதாவது ஸ்டீலு, பித்தளை, செம்பு, இதே மாதிரியான பாத்திரங்களில் இந்த வழிபாடு செய்ய வேண்டாம். அடுத்ததாக பன்னீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது பூஜைகளில் பயன்படுத்தக்கூடிய வாசனையான ஒன்று தான். இது வந்து கடைகளில் கிடைக்கும். அடுத்ததாக வெட்டியை வசப்படுத்தக்கூடிய வெட்டி வேர், இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை ஈர்ப்பதற்கு பல்வேறு பொருட்கள் இருந்தால் கூட அதில் பச்சை கற்பூரத்துக்கு தனி மதிப்பு உண்டு. அந்த வகையில் வெட்டி வேர் நம்முடைய வீட்டில் இருந்தால் பணம் சரளமாக புழங்கும் என்கிற ரகசியம் கூட இருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நம் வீடு முழுவதுமே பரவி செய்து லக்ஷ்மி கடாசத்தை உண்டாக்கும். தேவையான நேரத்துக்கு பணம் நம்ம கைக்கு கிடைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலும் இந்த வெட்டி வேருக்கு உண்டு. இந்த வேரை கையில் வைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டினீங்கன்னா எங்கிருந்தாவது பணம் உங்கள் தேவைக்கு ஏற்ப வந்து சேரும். இந்த வழிபாட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள் அதாவது வெட்டி வேரை நம்ம பயன்படுத்த போகிறோம். அடுத்ததாக கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பச்சை கற்பூரம் தெய்வ வசியம் மற்றும் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். வீட்டில் ஒரு சின்ன தட்டில் பச்சை கற்பூரத்தை வைத்தால் காற்றில் கரைந்து அதை நம்ம சுவிக்கும்போது நம்முடைய எண்ண ஓட்டத்தை மாற்றும் சக்தியுடையது தான் இந்த பச்சை கற்பூரம். நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண கற்பூரம் கிடையாது, இது பச்சை கற்பூரம். இதை உங்கள் வீட்டின் பூஜை அறை வாசலில் தீபம் வைக்கும்போது அந்த அகல் விளக்கு அதுலேயும் நீங்கள் பச்சை கற்பூரத்தை போடலாம். அதே மாதிரி பணம் வைக்கும் இடங்கள்லையும் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு பணவரவு அதிகரிப்பதற்கான ஒரு சூழலை இந்த பச்சை கற்பூரம் ஏற்படுத்தி தரும். பூஜைகளில் தெய்வ சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் பணவளத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள் தான் இந்த பச்சை கற்பூரம். அடுத்ததாக ஒரு சாதிக்காய் எடுத்துக்கோங்க. நம்மை சாதிக்க வைக்கும் காய் தான் இந்த ஜாதிக்காய். முதல்ல மண் பாத்திரத்தில் கொஞ்சம் பாதி அளவு நிரம்பும்படியாக நீங்கள் பன்னீரை ஊற்றிக்கோங்க. அதற்கு பிறகு மற்ற பொருட்களை ஒவ்வொன்றாக அந்த பன்னீரில் சேர்க்க வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்த பிறகு நல்ல வாசனை வரும். அந்த பன்னீரில் வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், இந்த ஜாதிக்காய் இதெல்லாம் முழுகும்படியாக நீங்கள் நல்லா அந்த பன்னீரில் அமுக்கி வைக்கணும். எல்லாவற்றையும் சேர்த்த பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இதை உங்கள் வீட்டின் ஹாலில் யாருமே தட்டி விடாத மாதிரியான ஒரு இடத்துல வச்சுருங்க. இதை எப்போ வைக்கணும்னா வெள்ளிக்கிழமை காலை உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணி ஹாலில் கொண்டு போய் வைக்க வேண்டும். தனிப்பட்ட மற்ற பெட்ரூம் மற்ற அறைகளில் இதை வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை முழுவதுமே இது அப்படியே உங்கள் ஹாலில் இருக்கட்டும். இது காற்றில் கரைந்து இந்த வாசனையை நம்ம நுகர்வது மாதிரியாக நீங்கள் நல்ல விசாலமான இடத்துல திறந்து வைத்திருக்க வேண்டும். மறுநாள் சனிக்கிழமை காலையில் அந்த பன்னீரில் மூழ்கியிருக்கக்கூடிய வெட்டி வேர், ஜாதிக்காய் இதை ரெண்டையும் எடுத்து நல்ல வெயிலில் காய வைத்து பவுடர் பண்ணி அதை நீங்கள் சாம்பிராணி போடுவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் இந்த பவுடரை அதில் சேர்த்து நீங்கள் வீடு முழுவதும் காட்டுவதற்கு பயன்படுத்தலாம். பன்னீரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வெற்றிலை வைத்து அதை அந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். அப்படின்னா வீடு வாசல் தொடங்கி வீடு முழுவதும் அத்தனை இடங்கள்லையுமே நீங்கள்
தெளிக்க வேண்டும். அப்போ தான் நல்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் உங்கள் வீட்டில் உருவாகும். வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். அப்படி வேலைக்கு போகிற பெண்கள் இதை வெள்ளிக்கிழமையில் எங்களுக்கு செய்ய முடியாது, நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் கூட இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். மற்றபடி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பூஜை அறையை துடைப்பீங்க, விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க, அதுக்கு மறுநாள் கூட நீங்கள் இதை செய்து ஹாலில் வைத்துட்டு மறுநாள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதையும் தெளிக்கலாம். வெள்ளிக்கிழமை முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமையும் இதை நீங்கள் செய்யலாம். எப்போவுமே எல்லா பதிவுகளையும் நான் சொல்கிற மாதிரி உங்கள் உழைப்பு விடாமுயற்சியோடு இதையும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது தான் நல்ல வெற்றி நல்ல பலன் கிடைக்கும். குறைந்தது 3 மாதங்கள் நீங்கள் இதை தொடர்ந்து செய்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்துட்டே வர வேண்டும். 3 மாதங்கள் தொடர்ந்து செய்யும்போது வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், ஒரு செல்வ செழிப்பான நிலை உங்கள் வீட்டில் உருவாகும். நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் திடீர் பணவரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கூட, அப்படியான விஷயங்கள் கூட ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இதை வழிபாட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள். வீட்டில் எங்கே வைத்திருந்தாலும் இது நல்ல வாசனை பரப்பி வீட்டில் நல்ல ஒரு பண வரவை அதிகரிப்பதற்கான ஒரு சக்தியை இது வீட்டுக்குள் கொண்டு வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து வரும் பட்சத்தில் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்த தொகை கூட உங்கள் கைக்கு வரலாம். அதில் எந்த ஆச்சரியப்படும்படியான விஷயமும் கிடையாது. ஏன்னா இந்த வழிபாடு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.